counter-terrorism bill which repeals the PTA. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் மிக நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதில் அரசாங்கம் ஏன் இழுத்தடிப்புகளை செய்கின்றது? பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 100க்கும் அதிகமான தமிழ் அரசியல் கைதிகள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் குறித்த சகல தகவல்களும் என்னிடம் உள்ளன. அரசியல் கைதிகள் என எவரும் இல்லை என நீதி அமைச்சர் கூறினார். அரசியல் நோக்கத்துக்காகவே அவர்கள் சிறையில் உள்ளனர். உண்மையான குற்றவாளி கூட இத்தனை காலம் சிறை தண்டனை பெற்றிருப்பாரா என்று கூட கூற முடியாது. யுத்த வடுக்கள் மாறாத நிலையிலேயே முன்னைய அரசாங்கம் 12,000 முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களுக்கு புனர்வாழ்வு அளித்து விடுவித்தனர். அவர்களை விடுதலை செய்ய முடியும் என்றால் ஏன் இந்த அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியாது? முன்னைய ஆட்சியாளர்களை விடவும் இந்த அரசாங்கம் மனிதநேய செயற்பாடுகளை செய்யும் என உறுதியாக எதிர்பார்க்கின்றோம். ஆனால் இந்த 3 ஆண்டுகளில் அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை. நீண்ட காலம் சிறைவாசம் அனுபவித்து வரும் கைதிகளை கருத்தில் கொண்டு மனிதாபிமான அடிப்படையில் இவர்களை விடுவிக்க வேண்டும். இதன் ஊடாக நல்லாட்சியில் ஜனநாயகம் நிலைநாட்டப்படும். அதேபோல் அவர்களை சுதந்திரமாக நடமாடவும் அனுமதிக்க வேண்டும். இவற்றை நடைமுறைக்கு கொண்டு வருமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் அரசியல் கைதிகள் கோரிக்கை நியாயமானது. இதனை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சிங்கள தலைவர்களே, நாங்கள் உங்களை கேட்கிறோம், இவர்களை விடுதலை செய்யுங்கள். இதுதான் இந்த நாட்டில் ஒரு நியாயமாக இருக்கும். பௌத்தத்தை முன்மாதிரியாக கொண்ட நீங்கள் ஏன் அந்த மதத்தின் அடிப்படையில், பௌத்த காருண்யத்தின் அடிப்படையில் ஜனாதிபதி அவர்களால் ஏன் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி அல்லது புனர்வாழ்வு வழங்கி ஏன் விடுதலை செய்ய முடியாது? அவருடைய உண்மைகளை புரிந்து இந்த அரசாங்கம் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். நீதி பொறிமுறைக்கு அப்பால் இவர்களை விடுதலை செய்ய மாற்று வழிமுறை இருந்தால் தமிழ் தலைமைகள் அதனை எமக்கு கூறலாம். அது சாத்தியமென்றால் கைதிகளை விடுதலை செய்வதற்கான முழுமையான ஒத்துழைப்பினை வழங்குவோம். தண்டனை சட்டத்தின் கீழ் இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நிலைமையே உள்ளது. பயங்கரவாத தடை சட்டம் இன்றும் நடைமுறையில் உள்ளது. அதற்கமையவே நாம் செயற்படுகின்றோம். பாரதூரமான குற்றத்துடன் தொடர்புபட்ட 43 பேர் தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டு சிறையில் உள்ளனர். அவர்கள் மீதான வழக்குகள் சரியான சாட்சியங்களுக்கு அமைய தண்டனை வழங்கப்பட்டவர்கள். இதில் மரண தண்டனை கைதிகளும் உள்ளனர். இவர்களை விடுதலை செய்வது குறித்து எனக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை. அரசியல் கைதிகள் என அடையாளம் கண்டவர்கள் இவ்வாறான பாரிய குற்றங்களுடன் தொடர்புபட்டவர்களா என என்னிடம் கேள்வியுள்ளது. அரசியல் கைதிகள் என எவரும் இருந்தால் அவர்களை விடுதலை செய்ய முடியும். ஆனால் இவர்கள் அரசியல் கைதிகள் அல்ல. நீதிமன்ற தீர்ப்புகளை மீறி அம்மால் தீர்மானம் எடுக்க முடியாது. அது நீதிமன்ற சுயாதீனத்தை மீறுவதாக அமையும். கைதிகளின் விடுதலை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மிகுந்த ஈடுபாட்டுடன் செயற்பட்டு வருவதை நான் நன்கு அறிவேன்.